sono. அடுத்த வாக புலிபாளையம் பகுதியிலிருந்து 25 நபர்கள் சேகர் அவர்கள் கௌதம் அவர்கள் தலைமையில் நிற்கிறார்கள். புலிபாளையம் பகுதியிலிருந்து எஸ் என் முத்து ராஜு குமார் அவர்கள் தலைமையில் 25 நபர்கள் நிற்கிறார்கள். அமராபாதி பாளையம் பகுதியிலிருந்து அமராவதி பாளையம் பகுதியிலிருந்து மணிவேல் அசோக் கிருஷ்ணா அவர்கள் தலைமையில் 25 நபர்கள் இணைகின்றனர். கல்லங்காடு பகுதியிலிருந்து 50 நபர்கள் பிரகாஷ்ராஜ் கார்த்திகேயன் தலைமையில் இணைகின்றார்கள். ரஞ்சய கவுண்டம்பாளையம் பகுதியிலிருந்து 22 நபர்கள் நித்யா நவநீதா நவநீதா தலைமையில் இணைகின்றார்கள். அதிமுக நிர்வாகி காளிமுத்து அதிமுக வார்டு நிர்வாகி ரகுபதி மாதேஸ்வரன் குகன் தலைமையில் 17 நபர்கள் இணைகின்றார்கள். கல்லாநாடு பகுதியிலிருந்து ஜீவானந்தம் ராஜேஸ்வரி ரதீஷ் கோபால் அவர்கள் தலைமையில் 15 நபர்கள் இணைகின்றார்கள். நசுருதீன் அவர்கள் தலைமையில் இஸ்லாமிய குடும்பத்தினர் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய நீரோட்டத்தில் இணைத்துக் கொள்கின்றார்கள். மீதி பேர்த்துக்கான மகளிர் தொகை இப்போது கொடுக்கப்படும். யாரும் கலைந்து செல்ல வேண்டாம். அமைதியாக இருக்கையில் அமருமாறு கேட்டுக்கொள். பேர்படி அவர்களுக்கு கொடுக்கப்படும். இந்த நலத்திட்ட முகாமுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்கு சிறப்பான ஏற்பாடுகளை செய்து இந்த நலத்திட்ட உதவிகளை வழங்கிய இந்த மண்டலில் குறிப்பாக இந்த 60வது வார்டு பொறுப்பாளராக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கும் அண்ணன் திரு கோபாலண்ணன் அவர்களுக்கும் திரு பிரேம்குமார் அவர்களுக்கும் மாநில தலைவர் அவர்கள் சால்வை அணிவித்து கௌரவிப்பார்கள். ராயல் சிட்டி பகுதியிலிருந்து 25 நபர்கள் இணைகின்றார்கள். விஸ்வநாதன் முத்துக்குமார் தலைமையில் வீரபாண்டி பகுதியிலிருந்து முத்தையா ரகுபதி அவர்கள் தலைமையில் 25 நபர்கள் இணைகின்றார்கள். கண்ணன் காட்டேஜ் பகுதியிலிருந்து சண்முக சுந்தரம் சுரேஷ் அவர்கள் தலைமையில் 25 நபர்கள் இணைகின்றார்கள். நேரமின்மையின் காரணமாக தயவு செய்து 2 நபர்கள் மட்டும் மேடைக்கு வருமாறு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மாநில தலைவர் இப்போது உங்களுக்கு கூறியதை போல ஒவ்வொரு பாத யாத்திரையாக ஒரு வருடம் முழுவதும் இங்கே வருகின்ற பொழுது உங்களுடன் அவர்களால் வாங்கப்படுகிறது. கோவில்வழி ஆதிதேவர்கள் மேல்நிலைப்பள்ளி பெட்ரோல் ஆசிரியர் கழக நிர்வாகி அருள் பிரபா அவர்களிடம் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களால் 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகின்றது. அடுத்ததாக ஜெயலட்சுமி பொன்னலிங்கம் அவர்கள் ஏற்பாட்டில் 1 லட்சம் மதிப்புள்ள காசோலை அரசு உயர்நிலைப்பள்ளி பள்ளிக்காளிபாளையம் கட்டிட நிதிக்காக பெற்றுக் கொள்ளப்படுகிறது. பானுமதி அவர்களிடம் வழங்கப்படுகின்றது. அடுத்தபடியாக கணேஷ் அவர்கள் ஏற்பாட்டில் 40,000 மதிப்புள்ள காசோலை ரங்கை கவுண்டம்பாளையம் பள்ளிக்கு உபகரணங்கள் வாங்குவதற்காக நித்யா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. நன்றி அண்ணா.
அடுத்ததாக பெண் குழந்தைகள் மதுவால் சீரால் இந்த பெண் குழந்தைகளுக்கு குடும்பத்தின் பெண் குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. அனைத்து தாமரை சங்கங்களுக்கும் வணக்கம். மாவட்ட மாநில தலைவர் அண்ணாமலை அண்ணாவுக்கு எங்களுடைய வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். திராணியற்ற திராவிட மாடல் அரசினால் மதுவீட்டு அனுமதிக்கு குடும்பத்தை கைவிட்ட சிங்க பெண்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். செல்வி சிவலிங்கம். அடுத்தது ஜெயந்தி கதிர்வேல். அடுத்தது கனகா சக்தி செந்தில்குமார். அன்னபூரணி மோகன். கலாமணி முருகேஷ். ராமாத்தால் முத்துசாமி. ஜெயந்தி இளையராஜா. லக்ஷ்மி பழனிசாமி. சசிரேகா ராமச்சந்திரன். சங்கீதா சுரேஷ். எங்கிட்ட சொல்ல வேண்டியதான். ஜோதி மணி. அடுத்து ஜோதி ராஜன். தெய்வானி பழனிசாமி. புரியலீங்கக்கா சொல்றது. சொன்ன சொன்ன ரெண்டு மூணு பேர் மட்டும். அடுத்ததாக புதிய நமது பாரதிய ஜனதா கட்சியில் புதிய தேசிய நீரோட்டத்தில் புதிதாக இணையும் புதிய உறுப்பினர்கள் இணைப்பு விழா நடைபெறும். ரகுபதி முன்னாள் அதிமுக ஒன்றிய துணைச் செயலாளர் அவர்கள் தலைமையில் 110 நபர்கள் இணைகின்றார்கள். சண்முகம், மணிகண்டன், மஞ்சு, சீலக்காரி, ரமேஷ்குமார் ஆகியோர் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். புரியலீங்களா உங்களுக்கு? புரியாத உங்களுக்கு டைம் ஆச்சு சொல்றதுல. அங்க நிறுத்தணும். அங்க நிறுத்தணும். வந்துட்டாங்க எல்லாருமே வந்துட்டாங்க. அப்படியாவே அரேஞ்ச் பண்ணி தான் வச்சு. அடுத்ததாக புதிய உறுப்பினர்கள் இணையுமா? முன்னாள் அதிமுக ஒன்றிய துணைச் செயலாளர் ரகுபதி அவர்கள் தலைமையில் 110 நபர்கள் இணைகின்றார்கள். யாரு சீனிவாச? வாங்க வாங்க. முதல்ல புரிய பின்னாடி இருக்கு கொடுக்கும்.